கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். பொதுவாக சுபகிரகங்கள் வக்ரமாவது அவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் அல்ல. இருப்பினும் இந்த கால சூழ்நிலைகளில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் பலருக்கு பலவிதமான தன்மைகளை கொடுத்து விடுகின்றன. இதில் தற்பொழுது 4/9/2023 முதல் 31/12/2023 வரை குரு பகவான் வக்ரகதியில் மேஷ ராசியில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் ராகு பெயர்ச்சியை பெறுவார். இருந்தாலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற சனி பகவானின் பார்வையும் பெறுவதால் 12 ராசிகளுக்கும் எது போன்ற நிகழ்வுகளை நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக காணலாம். ஏன்னா ரெண்டு குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பூர்வ புண்ணிய காரகன், சனி இந்த ஜென்ம கர்ம காரகன். எதை செய்தா என்று சொல்பவன் குரு பகவான், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்பவன் சனி பகவான். எதை செய்தாயோ அது நம் கையில் இல்லை, அது நடந்து முடிந்த கதை, அதை நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இனி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்தால் நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எடுத்துரைப்பது சனி பகவானின் கையில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த இரண்டு கிரகங்களின் வக்ரத்தன்மைக்கு ஏற்ப 12 ராசிகளுக்கும் எது போன்ற விளைவுகள் நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் காண்போம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. ரிஷபராசி நேயர்களே, இந்த வக்ர குரு என்ன செய்யும்? பொதுவாக ரிஷபராசிக்கு 12 இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 12 குரு இருந்தால் அது நட்பு வீடுதான், குருவிற்கு அது நட்பு வீடு. 12 குரு நட்பு ஸ்தானத்திலேயோ இல்லை ஆட்சி ஸ்தானத்திலேயோ எதில் இருந்தாலுமே சரி, சாப்பாட்டுக்கு கவலை இருக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி தான் இத்தனை நாள் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க சாப்பாடுக்கு வந்து எதாவது வகையில் சாப்பாடு கிடச்சிடும். ஆனால் அதுக்காக கல்யாண சாப்பாடு டெய்லி சாப்பிட்லையான்னு நினச்சி நாம் நினைக்கக்கூடாது. வயிறு நிறையணும், அதுக்கு சாதாரண யதார்த்தமான ஒரு உணவு இருந்தால் நமக்கு போகும், அந்த தன்மையில தான் போகும். அதே சமயத்தில் 12 இடத்த ராகுவோடு சேர்ந்தவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்பொழுது வக்ரகதியில் இயங்க தொடங்கியிருக்கிறார். இப்போ வக்ரகதியில் இயங்க தொடங்கியிருக்கிறார் என்று சொல்லப்போனால் ஏதாவது ஒரு புது முயற்சி, ஒரு பெரிய முயற்சி, அதாவது வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, திருமண விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், இல்லை என்றால் சில தேவையற்ற ஒரு விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அவசரப்படக்கூடாது. கிரக சஞ்சாரங்கள் மாறும் பொழுது தன்னிலையை அவர்கள் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு உன்னத நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ வந்து 12 இடம்னு எடுத்துக்கிட்டால் அயன சயன சுகஸ்தானம்னு சொல்கிறோம், மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம். ஜாதகத்தில் பல விஷயங்களை சொல்லிகிட்ருக்கோம் நம்ம வந்து. அப்போ அயன சயனம்னா படுக்கும்போது மனுஷனுக்கு நிம்மதியாக தூக்கம் வரணும். பகல் பூரா உழைச்சிட்டு சாயந்தரம் வந்து சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுக்கலேருந்தால் படுத்தோம்னா அப்படியே நிம்மதியாக தூக்கம் வரணும். அந்த தூக்கம் வந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். வீட்டில் ஏசி ஓட்டிகிட்டு இருந்தால் போகாது, பஞ்சு மெத்தையும் பால் பழம் எல்லாம் ரூமில் வருது சாப்பிடலாம், அந்த இதெல்லாம் வந்து நிம்மதியை கொடுக்காது. மன நிம்மதி என்பது வேணும். அந்த மன நிம்மதியில் சற்று பின்னடைவை தரக்கூடிய இந்த காலகட்டம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. எனக்கு வக்ரகுரு அங்கே செயல்பாடு. அப்போ செயல்பாடு வக்ரகுரு செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் வந்து உங்கள் ராசிக்கு 4 இடத்தை அங்கிருந்து அவர் பார்வை செய்கிறார். அப்போ 4 இடம் என்பது என்ன சொல்லப்படா, வண்டி வாகனங்கள், தாயார் உடல்நிலை ஆரோக்கியம், புதுசாக வீடு வாங்கிறது கட்டுறது,
ஒரு லக்ஸரி லைஃபுக்கு உண்டான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நான்காம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நான்காம் இடம் வலுக்க வேண்டும், அது கெட்டுவிடக்கூடாது. அந்த நான்காம் இடத்தை இப்பொழுது வந்து வக்ர குரு வக்ர சனி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தாயாரின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வரலாம். அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட உடல்நிலை நாம் தான் கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு தன்மை இருக்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து. நாம் தான் வந்து அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு அவங்களுக்கு நடந்துக்கணும். ஒரு மாதிரி அம்மா கொஞ்சம் சேஞ்சாக ஃபீல் பண்ணுறான்னா கேட்கணும் போய், அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சில நாளாக நீங்கள் கொஞ்சம் சரியில்லையே. அவங்களே சொல்லுவாங்க, ஏதோ தெரிலப்பா ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன், என்னென்னே தெரியல, மன ஒரு கலக்கமாக இருக்குன்னு. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள்லாம் இருக்கோம். கோவில் குளங்களுக்கு நம்ம போட்டுமா சொல்லுங்கள், எந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் சொல்லுவீங்களோ, எந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லுவீங்களோ அந்த கோயிலுக்கு நான் உங்களை வந்து நான் கூப்பிட்டு போகிறேன். இறை வழிபாட்டை மனசை செலுத்துங்கம்மா, நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு மருந்து எடுத்துக்கோங்க, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்கள், டாக்டர் நம்ம போகலான்னு அவங்கள வந்து கூப்பிட்டு போய் நம்ம பரிவோடு நடந்து கொண்டிருந்தால் அந்த தாயின் ஆசீர்வாதத்துக்கு மிஞ்சிய வேறு எந்த சக்தியும் உலகிலே இல்லை, தெய்வத்துக்கே இல்லை. தாயின் ஆசீர்வாதத்தை மிஞ்ச சக்தி தெய்வத்துக்கே இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வீடு புது வண்டி பெறும் புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க, தை மாதத்துக்கு மேலே வாங்குங்க வீடை, அவசரப்பட வேண்டாம். இப்போ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீடு அந்த சமயம் அப்படி தான், ஏற்கனவே கட்டிட்டீங்க அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் சில வேலைக்காரங்களால் தொந்தரவு வரலாம், கான்ட்ராக்டரே சில கொஞ்சம் டைம் பாஸ் இழுக்கலாம், பொழுதுபோக்கலாம், சரியாக வேலை நடக்காமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து வச்சு அந்த வேலையை தொய்வு விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவங்க மேலே கோவப்படுறதுனாலையோ எரிச்சல் படுறதுனாலையோ அவங்கள திட்டுறது, நம்ம பணம் கொடுக்குறோம்னு நினச்சி நம்ம திட்டுறதுனாலையோ எதிர்மறை விளைவுகளை தந்து விடும். இன்னும் வேலை டிலே ஆகிறதுக்குண்டான வேலை தான் நடக்கும். அதனால் அந்த நேரத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மனது கண்ட்ரோலோடு இந்த விஷயம் நீங்கள் செயல்பாடு பண்ணுங்கள். அது வீடு கட்டுற விஷயங்கள் தான் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கே உங்கள் உடல் ரீதியாக சில சுகவீனங்களை உங்களால் உணர முடிந்தால் அமைதியை கடைப்பிடுங்கள். உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை கண்டிப்பாக உட்கொள்ளாதீர்கள். கால சூழ்நிலை எப்போ நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறோம். வெயில் அடித்தா ஏசி வேணும் நமக்கு, மழை அடித்தா கொடை பிடிக்கிறோம், குளிர் அடித்தா நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், பசிச்சா சாப்பிட்றோம். சாப்பிட்றதுங்கிற சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் பசிக்கும், எல்லாருக்கும் உணவு வேணும். ஆனால் எதை சாப்பிட்றதுங்கிறது ஒரு முறை இருக்குது. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே நிலராசிகள், பூமியில் விளையக்கூடிய காய்கறிகள், எல்லா காய்கறும் பூமியில் தான் விளையுது, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கனிகளை அதிகமாக உண்ண கொஞ்சம் பழங்கள், பீட்ரூட்லாம் நல்லா எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரிஷப ராசிக்காரங்க பீட்ரூட்லாம் நல்லா சாப்பிட்லாம், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்கனவே ரத்தம் ஊறக்கூடிய ஒரு விஷயம் பீட்ரூட்ங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் வந்து. அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்திர ஸ்தானத்தையும் அந்த வக்ரகுரு இப்போ பார்க்குறார். அப்போ வக்ரகுரு அந்த இடத்த பார்க்கறதுனால என்ன அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு எதிரியை வளர்த்து கொள்ளாதீர்கள். நண்பர்களும் எதிரி ஆவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடக்கூடாது. உடல்நிலை வந்து சுகஸ்தானத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குன்னா சற்று ஓய்வெடுங்கள். இது நமக்கு தேவையா தேவையில்லா என்பதை நாம் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் செயல்பாட்டில் இறங்குங்க. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். இந்த விஷயத்தை நம்ம ஒரு ஃபோர்ஸ் வரலாம், ஒரு ஆக்ரோஷம் வரலாம் நமக்கு, ஒரு சிசித்த சொல்யூஷன் நமக்கு தெரியும், அந்த சொல்யூஷன் நாம் தான் போய் முன்வாங்கி செய்யணும் போனால் இவருக்கு இந்த வேலை தேவையில்லையா அப்படின்னு சொல்லி நண்பனே எதிரியாகும். வேலையை பார்த்துட்டு போப்பா, நீ ஏன் படுத்து டென்ஷன் ஆகிட்டுருக்கிற, நாங்கள் கொண்டு வந்து உதவி கேட்டோமான்னு கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகிடும். அப்போ வந்து என்னையா இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு பழகிட்டோம், நல்லா பழகிட்டு இருக்கோமே, அந்த இப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து இந்த மாதிரி அவனை பார்த்து பேசிட்டானே, என் தலைவர் நான் பழகின பழக்கங்கள்லாம் வீணா அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல் கோபங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையுமே வந்து ஜாமீன் போட்டுறாதீங்க.
என்னதான் நெருங்கி நண்பனாக இருக்கட்டும், ஏன் சொந்த மச்சனாக கூட இருக்கட்டும், நீங்கள் வந்து கடன் அவர் ஏதாவது கடன் கடன் வாங்கி தந்துச்சுன்னா நான் இருக்க மாப்பிள்ளான்னு சொல்லி கையில் தெரிந்து போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அது அவருக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். உறவுகளில் விரிசல் வர்றதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துரும். அப்போ இந்த பணத்தை வந்து நீங்களே கட்ட வேண்டியதாக கூட வந்துடலாம். இன்னியா நம்ம ஒரு ஹெல்ப் தானே பண்ணப்போ நம்ம தலையிலே கட்டிட்டான இந்த காசுன்னு அப்புறம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதனால் வந்து அது யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, உத்தரவாதம் யாருக்கும் கொடுக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்காது. என் ஃப்ரெண்டு ஐயா எனக்கு வேணும், ரொம்ப வேண்டியவன்ப்பா, நீ பணம் கொடுப்பா, அதெல்லாம் கரெக்டாயத்துக்கு வந்துடும், நீங்கள் உத்தரவாதம் பண்ணி அப்புறம் நீங்கள் தான் அந்த பணத்தை கட்ட வேண்டி வரும். ஸோ இதனால் தேவையற்ற கடன் அதிகமாகும். அந்த கடன் ஏற்பட்டதால் குடும்பத்தில் விரிசல் ஏற்படும். காரணம் என்ன, உங்கள் ஏழாம் இடத்தை வந்து வக்ர சனியும் பார்க்குறார். ராசிக்கு ஏழாம் இடத்தை வக்ர சனியும் பார்க்கறதுனால அதுதான் நட்பு வட்டாரங்கள சில பிரச்சனைகள் வரும்னு நான் சொன்னதுக்கு காரணம். அதனால் யோசித்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து செயல்படணும். கண்டிப்பாக வந்தவர் உண ரோக சத்துரு ஸ்தானம் வந்து ஆனால் உடல் நலக்குறைவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. எது நம்ம உடம்புக்கு ஒத்து வருமோ அதை மாத்திரம் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்குண்டான விலைகளை பண்ணுங்க நீங்கள். ஏன்னா சனி பிரீதி, எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது சனி பகவானுக்கு மிகவும் பிரீதி. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ர சனி சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ வக்ர சனி பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தொழில் செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கீழுள்ளவங்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதனால் கோபதாபங்கள் ஏற்படலாம், மன வருத்தத்தை தரக்கூடிய சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகும். டிப்ரெஷன் மனசனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதே டிப்ரெஷன் தான். அந்த டிப்ரெஷன் வராமல் இருக்கணும்னா அமைதியை கடைப்பிடிப்பது நிச்சயமாக நல்லது. தேவையற்ற விரோதங்கள் வளராமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து அவர் பார்க்குறார். அஷ்டமஸ்தானத்தை ராசி குரு பகவான் பார்த்தால் தேவையற்ற கடன் பிரச்சனைகள் உருவாக சாத்தியம் இருக்கின்றன. உங்கள் பணம் தொலைந்து போவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நீங்களே அந்த பணத்தை வந்து மறந்துட்டு வந்துடலாம் எங்கேயாவது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கின்றன. இங்கே அப்புறம் பணம் கிடைக்கலேயே ஒரு கவலைப்படணும், பணம் களவாடப்படக்கூடிய ஒரு தன்மையும் உருவாகின்றன. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வக்ர குருவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சில பாதிப்புகள் தான். இவை அனைத்தும் இப்படி தான் நடக்கும்னு கணக்கு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நடக்கிறதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீர்களானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களால் கண்டிப்பாக தப்பித்து கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் இருக்கிற குருவித்துறை, குருவின் துறைன்னு அதுக்கு உண்மையான பேர், பேச்சு சொல்கிறது அது குருவித்துறையாக மாறிடுச்சு. அந்த குருவின் துறை என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாட்டீங்கன்னா குருவுக்கு வந்து சாபவிமோச்சனம் கொடுத்த இடம் அந்த ஸ்தலம் வந்து பெருமாள் வந்து. அப்போ குரு முருகனால் தண்டிக்கப்பட்ட சமயத்தில், அதாவது முருகன் மட்டுமல்ல பார்வதி தேவியாலும் குரு சாபம் இடப்பட்டார். இன்னும் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் அவர் சொல்லி கொண்டிருந்ததினால் நாரதர் போய் தாயே பார்வதி நீங்கள் இப்போ ஸ்நானம் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் அங்கே குரு பகவான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு அவர் கோபம் வந்து ஜோதிர கலையே இல்லாமல் போடும் பார்வதியை வந்து சாபம் கொடுத்துட்றா. அப்புறம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணும்போது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை அவங்களால் உணர முடியாதுங்கிற ஒரு தன்மையை கொடுத்துட்றா. அந்த சாப விமோச்சனத்துக்காக குரு பகவான் பெருமாளை நோக்கி தவமிடந்த தலம்தான் அந்த குருவின் துறை என்று சொல்லக்கூடிய இடம். அங்கு சென்று நீங்கள் அந்த பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்கள்லாம் வந்து காலம் பூராவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் சென்று அன்னையை கண்டிப்பாக வழிபட வேண்டும். தாயார் சன்னதியில் ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் வெள்ளை நிற வஸ்திரங்கள் வாங்கிட்டு போய் அந்த அம்மனுக்கு சாற்றி மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்து வாருங்கள். நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அது நடக்கக்கூடிய பல விஷயங்கள்லேருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு தீர்வாக கண்டிப்பாக இருக்கும். எதுவுமே வந்து இப்போ நாங்கள் ஜோசியம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையை செய்வது தான் எங்கள் வேலை. அதிலிருந்து உங்களை காத்து கொள்வதற்கும் வழியை சொல்கிறோம். அந்த வழியை நீங்கள் பின்பற்றி செல்வீர்களேயானால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய தீவினைகளிலிருந்து உங்களை உங்களால் காத்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
பதினோரே நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.